இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிதா. இன்னைக்கு நாங்க கஜு கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதோடு நான் ஈஸ்டருக்கு ஸ்பெஷலாக லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரைஸுக்கு என்னென்ன கரீஸ் காம்பினேஷனாக வைக்கிறதுன்னு பார்ப்போம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறீங்கண்டா, தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. தேவையான பொருட்கள்: ஓவர் நைட் தண்ணீரில் ஊற வைத்த கஜு 150 கிராம், 30 கிராம் சிறிய துண்டுகளாக வெட்டிய கேரட், 30 கிராம் கிரீன் பீஸ், சிறிய துண்டுகளாக வெட்டிய வெங்காயம் சிறிதளவு, 2 வெள்ளைப்பூடுகள் சிறிய துண்டுகளாக வெட்டியது, 1 பச்சை மிளகாய் சிறிய துண்டுகளாக வெட்டியது, 1/2 டீஸ்பூன் தனிமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கறித்தூள், 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு சுவைக்கேற்ப, தேங்காய்ப்பால் 1/2 கப். தாளிக்க தேவையான பொருட்கள்: சிறிய துண்டுகளாக வெட்டிய வெங்காயம் சிறிதளவு, 3 காய்ந்த மிளகாய் சிறிய துண்டுகளாக வெட்டியது, 2 துண்டு ரம்பை, 2 கறிவேப்பிலை நெட்டு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் ஆலிவ் ஆயில். முதல்ல நாங்கள் கஜுவை அவிப்போம். கஜு ஆட் பண்ணுறேன், வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், கறித்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள். இப்போ நான் இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ண போகிறேன். இப்போ 1/2 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். இதை நான் 15 நிமிஷம் அவிய விட போகிறேன். நீங்கள் நேரத்துக்கு நேரம் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளணும் எந்த அளவுக்கு கஜு அவிஞ்சிருக்குதுண்டு. கஜு நன்றாக அவிந்து விட்டது. நான் இப்போ இதில் கிரீன் பீஸையும் கேரட்டையும் தேங்காய் பாலையும் சேர்க்க போகிறேன். நான் இதை 3 நிமிடம் அவிய விட போகிறேன். கஜு அவியிற நேரத்தில் நாங்கள் கஜு கறிக்கு தாளித்து கொட்ட தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எண்ணெயில் தாளித்து எடுப்போம். முதல்ல நான் கடுகை போடுறேன். கடுகு வடிக்க துவங்கிட்டது நான் வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். கறிவேப்பிலை, ரம்பை, தனிமிளகாய்த்தூள், இதெல்லாம் நல்லா பொன்னுரமாக வந்த பிறகு நாங்கள் கஜுவுக்கு சேர்ப்போம். இப்போ நாங்கள் தாளித்த வெங்காயத்தையும் கொட்டுவோம். இதில் கொட்டி நான் இதை 1 மினிட்டுக்கு குக் பண்ண போகிறேன். கஜு கறி ரெடி ஆயிட்டுது. நாங்கள் இப்போ ரைஸோடு வச்சு அரேஞ்ச் பண்ணுவோம். நான் இன்றைக்கு ஈஸ்டருக்கு ஸ்பெஷலாக லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஒரு பார்ட்டிக்கோ அல்லது ஒரு ஃபெஸ்டிவலுக்கோ லஞ்ச் ரெடி பண்ணும்போது ஒரு காம்பினேஷனாக சமைச்சிங்கண்டா பார்க்கவே அழகாக இருக்கும். இதில் நான் மட்டன் கறி, கிரீன் பீன்ஸ் பிரட்டல், பொரித்த கத்தரிக்காய் சலட், முருங்கைக்காய் நண்டு கட்லட், கஜு கறி எல்லாம் வைத்திருக்கிறேன். இதனுடைய ரெசிபிஸ் எல்லாம் இந்த சேனலில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தா என் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.